ஆம்னி சினிமாக்ஸ் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் ஆரியா நடிப்பில் அரண்மனை 3 அக்டோபர் 14 முதல். ஃபெஸ்டிவல்னா ஸ்வீட் இல்லாமலா? செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வித் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட். ஃபார் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன். அது ஹீரோயின் இல்ல, அது காமெடி ஹீரோயின். அது வேற லெவல். ஹீரோயின் எப்படி இருக்காங்க? ஹீரோனோ நல்லா அவங்க பார்க்கலாம். ஹீரோயினுக்காக படம் பார்க்கலாம். சிம்பிளி சொன்னா கிரஷ்னு வச்சுக்கோங்களேன். பிரியங்கா மோகனுக்கு ஒன்று சொல்லணும். ஐ லவ் யூ பிரியங்கா மோகன். சூப்பரா இருக்கு. எல்லா படத்தை விட இந்த படம் வித்தியாசமா இருக்கு. சிவகார்த்திகேயன் இதை விட இவ்வளவு நாள் காமெடி ஃபிலிம்ஸே பண்ணியிருந்தாரு, இது கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கு. அவரோட ரோல் மனசுல புள்ள போல பாக்கணும் அப்படின்னு ஆசை. ஆ ரெடினு அவரு வேற லெவல். அவளு முட்டை கண்ணு வச்சுன்னு எல்லாரையும் மாய்கிட்டாரு. அவரு நக்கீரன் ஸ்டுடியோக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து ஆயுத பூஜை, வீட்டில் எல்லாருமே வந்து வண்டியெல்லாம் கழுவி பூஜை பண்ணிட்டுருக்கிற இந்த நேரத்தில் நாங்கள் தேட்டர் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா, இந்த கொரோனா காலத்தில் கூட வந்து யார் யாரெல்லாம் வந்து படம் பார்க்க வந்திருக்கான், டாக்டர் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேமிலிஸ்கிட்டலாம் வந்து கேட்க வந்துருவோம். வாங்க கேட்கலாம். அண்ட் ஹாப்பி ஆயுத பூஜை. படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. எல்லா படத்தை விட இந்த படம் வித்தியாசமாக இருக்கு. வேற லெவல். செமையாக இருக்கு. சூப்பராக இருக்கு. நான் படம் வேற லெவல். ஸ்டோரி நல்லா இருக்கு. காமெடி அதோட சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. காமெடியாக இருக்குது. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. நல்லா தான் போகுது. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. செமையாக இருந்துச்சுண்ணா. நீங்கள் எஸ்கே பண்ணா? ஆ ஆமாம், ரொம்ப எஸ்கேனாலே பிடிக்கும். படம் ரொம்ப செமையாக எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்கு. தியேட்டர் ஃபுல்லாக கத்திட்டே இருந்தோம். சூப்பராக இது. எத்தனை வாட்டி வேணால் வந்து பார்க்கலாம். எனக்கு பிடிக்கும். சிவகார்த்திக் படம் பார்க்க வந்திருக்கிறேன். ட்ரைலரில் பார்த்தேன், டிவியில் பார்த்தேன். ஆமாம், சிவகார்த்திகேயன் ஃபேன். எஸ்கே ஃபேன் தான் எப்பயுமே. சிவகார்த்திகேயன் இதை விட இவ்வளோ நாள் காமெடி ஃபிலிம்ஸே பண்ணியிருந்தாரு, இது கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்டாக இருக்குது. அவரோட ரோல் இந்த மாதிரி சீரியஸான ரோல் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இந்த இடத்துல வந்துட்டு அவரோட வித்தியாசமாக அவர் தெரிகிறாரு. காமெடியன்ஸ் தனியாக இருக்காங்க, அதை வச்சு காமெடி நல்லா இருக்கு. இந்த இடத்துல வித்தியாசமாக தெரிகிறாரு. மற்ற படத்தெல்லாம் விட சூப்பராக இருக்குது படம். மற்ற படத்தோட வேற மாதிரி எப்படி சொல்றது, மற்ற படத்துல சாதாரணமா காமெடி தான் இருக்கும். இது வந்து ஸ்டோரியே டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. சிவகார்த்திகேயன் நல்லா சூஸ் பண்ணிக்கிறாரு கதை. மனசுல புள்ள போல பார்க்கணும் அப்படின்னு ஆசை. ஆங்கர் இருந்தார்ல விஜய் டிவியில, அப்பெல்லாம் கூட நல்லா பாப்பா இருக்கு. கூட்டத்திலயும் படம் பார்க்க வந்திருக்கீங்க? இது என்ன ப்ரோ, இப்பதான் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. ஏதாவது படத்துக்கு இப்பதான் வந்து எல்லாம் ரோஹிணி தியேட்டரு டாக்டர் படத்துக்கு வரலாம்னு வந்துடுறோம். அதெல்லாம் பார்க்க வேணாம் ப்ரோ, நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆயுத பூஜை ஈவினிங் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ டாக்டர் பார்க்கணும்ல, நாங்க ஃபேன்ஸ் வேற. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ட்ரை பண்ணோம், கிடைக்கல. அதனால இப்பயாவது பாத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு ஸ்பெஷலா வந்துடுறோம். லாஸ்டா மாஸ்டர் படத்துக்கு வந்தது. இன்னும் எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம். நாங்க எஸ்கே ஃபேன், அதனால எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம். ஹீரோயின் எப்படி இருக்காங்க? ஹீரோனோ நல்லா அவங்க பார்க்கலாம். ஹீரோயினுக்காக படம் பார்க்கலாம். அதுல ஹீரோயினி போட்டதே தப்பு பிரதர். உண்மையால ஹீரோயின் அது ஹீரோயின் இல்ல, அது காமெடி ஹீரோயினி. அது ஹீரோயின் சொல்லவே முடியாது அந்த படத்துல. நானு மூணு வாட்டி பார்த்துட்டேன். நான் வந்து யோகி பாபு கோசம் தான் பார்த்தேனே படத்தை, வேற எது கோசமே பார்க்கல நான். ஆனால் யோகி பாபு வேற லெவல். அல்டிமேட் யோகி பாபு. சிம்பிளி சொல்லலாம் கிரஷ்னு வச்சுக்கோங்களேன். பிரியங்கா மோகனுக்கு ஒன்று சொல்லணும். ஐ லவ் யூ பிரியங்கா மோகன். காமெடிலாம் அந்தளவுக்கு இருக்கட்டும். காமெடிலாம் வேற லெவலில் இருக்கு. யோகி பாபு இன்னொரு காமெடியன் சார் பேர் தெரில. ரெடிங் கிங்ஸ்லி. நல்லா தான் இருக்கு படம். ஆமாம், எல்லாருமே சொல்கிறாங்க படம் வந்து சிவகார்த்திகேயனு யோகி பாபு பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஆ ரெடினு அவரு வேற லெவல். அவரு முட்டை கண்ணு வச்சுன்னு எல்லாரையும் மாய்கிட்டாரு. அவரு அதான் பார்க்கலாம். அதை தான் நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காமெடியெல்லாம் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு யோசிட்டு. ஹியூமர் அதிகமாக இருக்குன்னாங்க. யார் இல்லை, லாங்லேருந்து வர வரமா வந்துட்டு எங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் டாக்டர் வந்து. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர். டைம் வேஸ்ட் பண்ணணும்னா என்ன படத்துக்கு போவீங்க? அதான் அரண்மனை போட்டிருக்காங்கல்ல. அல்டிமேட் ப்ரோ. காமெடிலாம் யோகி பாபும் சரி, கூடுறதும் சரி, வேற லெவலில் பண்ணாங்க ரெண்டு பேரும். நல்லா பார்க்கலாம் படம் ஃபேமிலியோட. மற்ற கேரக்டர்ஸில் வந்துட்டு யோகி பாபு போலீஸாக இருக்காரு, போலீஸோட ஃப்ரெண்டாக இருக்காருன்றாங்க. ஸோ வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் அவங்களோட காமெடியெல்லாம் சூப்பராக இருக்குது. தீபாக்கா சூவா செம்மையாக நடிச்சிருக்காங்க. எத்தனை வாட்டி படம் பார்ப்பீங்க? எத்தனை தடவைனாலும் பார்க்கலாம். டாக்டர் பார்க்கலாமா அரண்மனையான்னு யோசித்தோம். சரி, நாங்களே எல்லாம் கரெக்டாக காசு போட்டு எடுத்துகிட்டு வந்தோமா, சரி காசு யூஸ் பண்ணோம் டாக்டருக்கு. சின்ன பொண்ணுங்களை எத்தனை போய் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி எடுத்துக்கிறாங்க. அது நல்ல விஷயம். நெல்சனும் சூப்பராக பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா, பாதி பேர் அதுமாரி தான் பண்ணுறாங்க இந்த உலகத்தில். அதை எத்தனை வந்து காமிச்சிக்கிறாரு, அதோட சேர்த்து காமெடி. சிவகார்த்திகேயன் சூப்பராக பண்ணிக்கிறார். அந்த டாக்டருக்கும் அப்படியே எப்படி டீசெண்டாக இருக்கிற மாதிரியோ அறிவாளியோ இது சிந்திக்கிறதும் அதுமாரி பண்ணிக்கிறாரு. சூப்பராக பண்ணிக்கிறார். அவ்வளோதான். செல்லம்மா சாங்கில் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தீங்களா? ஆ, கடைசி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எழுந்திரிச்சு வந்தோம். அந்த காசுக்காக ஒர்த்தான படம் அது. நெல்சனோட அடுத்த பீஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? ரொம்ப நிறைய இருக்குது. தளபதி படம் வேறு.